இன்னாட்டுக்கு பொன்னாளாக விளங்கும்படியான தென் கரும்பு நன்னாரிலே வாசம் நேரக்கூடிய எனது மாமாவாக விளங்கப்பட்ட குள்ளக்கவுண்டர் ஐயா அவர்கள் நமக்காக 101 அண்ணாவர் குடும்பத்திலே வீரபத்திரம் இருந்து நோயற்ற வாழ்வும் குறைவில்லாமல் செல்வமும் வாழ வேண்டும் என்று சுபேஜயம் வந்துவிட்டோம். ஓ சகோதரா 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 தச்சபிரதா சவிக்கந்தானா சொல்வாயாகம் செய்யும் வாசதி கொண்ட தெரியவில்லை தானது என்னிடம் தெரிவித்தார் புகாரது தெரியாமல்லும் ஓ சகோதரா நட்சப்பிரதா சவுக்கந்தானா உன் உறவினர்கள் எல்லாம் சவுக்கந்தானா உன்னை சார்ந்தவர்கள் எல்லாம் சவுக்கந்தானா கூப்பிடுற அவர் வழக்கில சாரா காலேஜ் போன்றாரு பாருங்க சகோதரா தச்சகா நாளில் மகாமணி வந்திருக்கு
Thank you.
யட்சகம் எப்படி என்றால் அந்த மரமனை எதிர்த்து எதிர்த்து பொறாமைக்காக பேசியவர்கள் அனைவரும் பிடி சாம்பலாக ஆய்வுதான் பார்த்திருக்கிறேன். கத்தமத்தை பேச வந்திருக்கிறார். அதனால இந்த யாகத்தை நிறுத்தி விடுப்பா. ஏன்னா வீணா செத்து மறைந்து விட போகிறாய். ஐயா மகளை விஷயத்தை செய்கின்றாரே. ஏன்னா மன்மதனாக பட்டவன் பரமனை எதிர்த்து பின்னோக்கி சென்றான். முன்னாடி சென்று பானம் போட்டால் கண் திறந்து பார்த்து நம்மை பார்த்து விடுவார். சித்தத்திலே என்ன வேண்டாம், மனதில் நினைத்தாலே பிறகு இஷ்டம் போ. அப்படி ஆகட்டும். அடே பரமேஸ்வரன், கலகம் கெடுத்து விட்டது. எப்படி என்றால் லட்சபிரமணன் சிவனை ஒழிப்பதற்காக பெருத்த யாகத்தை செய்கிறான். இந்த தகவலை தாத்தாவிடம் சென்று கேமரா மறைக்க கலகத்தை மூட்ட வேண்டும். கொஞ்சம் கேமரா நம் செய்த நல்ல ஒரு கழகம் பெற்று சுகச்சாமத்தோடு வந்திருக்க வேண்டும். தங்கள் ஆட்சியே வாக்கியம். அப்படி இருந்தாலும் நரதா, ஆனால் ஏதோ கைலாய நடி வந்திருக்கின்ற அவர் அங்கத்தை ஒழிப்பேர் என்று அவர் யாகமும் செய்கிறாரா? ஐய சங்கதி இதுதான் என்று ஆனந்து மறுக்கிறேன். எப்படி அண்ணா தாத்தா தச்சகன் தச்சினாபுரி அன்று வரக்கூடிய தச்சகன்
உன்னை கொல்லும் பொருட்காக பெருத்த யாகத்தை செய்து வருகிறார். பெருத்த யாகத்தை செய்து வருகிறார். அதனால அந்த செய்தியை ஒரு எட்டு அப்படி சொல்லிவிட்டு போய்விடலாம் என்றுதான் இந்த கைலாசத்தை தியாகம் செய்கிறார். தெரிவித்தால் இது ஒரு நல்லது நடக்கும். நாரதன் கழக நன்மையில் முடியும். அதனால அதை தெரிவித்து விட்டு போகலாம் என்றுதான் கைலாசத்தை தேடி வந்திருக்கேன். நாரதா இருந்தாலும் வார்த்தை நம்ப முடியாது. என்னுடைய நானேஸ்வரன் நோக்கி பார்க்கின்ற அப்படியே பாருங்க. ஓம் நமோ ஓம் நம சிவாய நமக ஓம் நம சிவாய நமக ஓ நமச்சிவாய நரதா. நீ சொல்வது உண்மைதான். உண்மைதான். இதோ தட்சிணாமுரியில் தட்சிணாகப்பட்டவன் செய்கிறார் என்ன வீட்டுமராக. ஆமா அண்ணவன் அவனை நான் நினைத்தான் உலகத்தில் பிடி சாமராக பிடி சாமராக ஆக்கிவிடுவான். இது நான் ஒழிப்பது ஒரு நல்லதில்லை. எமது உமது பாட்டியாகியாச்சாரியை தெரிக்கின்ற அப்படி நீ சென்று விடுவாய். அப்படி அகட்டம் மாமனாராகப்பட்டவர் அகோரமாக யாகத்தை செய்கிறார் உற்று நோக்கி பார்த்து நாம் செய்ய வேண்டுமானால் தேவையில்லை. தன்னுடைய தேவியாக அழைத்து என்று உமா பார்வதி அழைக்க பார்வதி
இருக்கக்கூடிய இந்த சபைக்கு ஒப்பிடக்கூடிய மாதா, பிதா, குரு, கற்றோர், கற்றுவந்தோர், நம்ம எல்லாம் பெற்றோர், பெற்றோர் அப்படி இருக்கக்கூடிய இவரெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை நலி வந்தனே, நம்மை போன்ற நாடக நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் அண்ணன் பாலன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்த ஆட்டக்கார அனைவர்களுக்கும் இந்த சிறியவன் சிறைந்தாண்டு ஒரு கோடி வணக்கம். வணக்கம் அம்மா. அப்படி இருக்க நாளன் என்ன சபை நாடி வந்தனே, நான் எந்த நாட்டு கரைச்சி யாருக்கு மனைவி என்ன ஆயிடுறது உங்களுக்கு வேறமா தெரியும். யாரு ஊரு பேரு சபையரே கூறு அம்மா. அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க.